Students, good morning to all. Today we are going to starting in exercise 1.3 in 7th Tamil medium students. Okay, ma? So previous terms la nama enna paathirukkom appadina second sum varaikum finish pannit. Okay, ma? So idu vandu pathinga na third sum. So third sum oda questions enna ma? M செவ்வகத்தின் நீளம் அகலங்கள் முறையே 23.7 சென்டிமீட்டர் மற்றும் 15.2 சென்டிமீட்டர் எனில் செவ்வகத்தின் பரப்பளவை காண்க. ஓகேவா? ஸோ நம்ம இந்த சம்மெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தெரியணும், செவ்வகத்தின் பரப்பளவு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ செவ்வகத்தின் பரப்பளவு அளவு என்னமா, எல்இன்டு பி சதுர அலகுகள். ஓகேவா? ஸோ எல்ன்றது என்ன, நீளம், பின்றது அகலம். ஓகேவா? ஸோ எல் என்ன சொல்லியிருக்காங்க, 23.7 சென்டிமீட்டர். பி என்ன சொல்லியிருக்காங்க, 15.2 சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் நம்ம ஃபார்முலாஸில் அப்ளை பண்ணிடலாமா? ஸோ அப்ளை பண்ணால் என்னம்மா வரும், விச் இஸ் ஈக்குவல் டு எல்லோட வேல்யூஸ் வந்து 23.7 இன்டு பியோட வேல்யூஸ் 15.2. ஓகேவா? ஸோ இது பாயிண்டில் இருக்குது, நம்ம பாயிண்ட் ரெடியூஸ் பண்ணால் என்ன பண்ணும், நார்மலாக பின்னமாக சேஞ்ச் பண்ணும். ஓகேவா? ஸோ இது ஒரு டிஜிட் அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணியிருப்போமா, 237/10 போட்டிருப்போம். ஓகேவா? இன்டு இதுவும் ஒரு டிஜிட், அதனால் 152/10 போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ இது நார்மல் மல்டிஃபிகேஷன்ஸ். ஆமாவா? ஸோ 237 இன்டு 152 அப்படின்றது நார்மல் மல்டிஃபிகேஷன்ஸ். ஸோ அது மல்டிஃபிகேஷன்ஸ் பண்ணால் என்ன ஆன்சர் வரும்னு பாருங்கள். ஓகேவாம்மா? ஸோ நார்மலாக மல்டிஃபிகேஷன்ஸ் பண்ணி டிவைட் பை 100 வரும். ஸோ நம்ம நார்மலாக எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கிற மாதிரி வரும், 2 டிஜிட். ஓகேவா? ஸோ அது உங்களுக்கு ஹோம் ஒர்க் சம். ஓகே, ஸோ ஃபோர்த்து சம் பாருங்கள். ஃபோர்த்து சம் என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ ஃபோர்த்து சம் வந்து மதிப்பை காண்க. ஓகேவா? ஜஸ்ட் நம்ம அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் நம்ம 1 or 2 மட்டும் பார்க்கலாம், ரிமைண்டிங் இருக்கிறது ஹோம் ஒர்க். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு சம் பாருங்கள், 2.57 இன்டு 10. ஓகேவா? ஸோ இது நார்மல் மல்டிஃபிகேஷன்ஸ். ஓகே, ஸோ நார்மல் மல்டிஃபிகேஷன் நம்ம 10 மல்டிஃபிகேஷன் பண்ணுறோம். ஸோ 10 மல்டிஃபிகேஷன்ஸ் பண்ணும்போது என்னாகும், ஒரு பாயிண்ட்டு ரெடியூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ எந்த சைடு ரெடியூஸ் ஆகும், லெஃப்ட் டு ரைட் ஹேண்டுக்கு ரெடியூஸ் ஆகும். அப்போ இதனுடைய ஆன்சர்ஸ் என்ன வரும், 25.7. ஓகேவா? ஸோ இது டைரெக்டாக ஆன்சர் நம்ம போட்டலாம். ஓகேவா? ஸோ செகண்ட் சம் பாருங்கள், 0.51 இன்டு 10. ஓகேவா? ஸோ இதுலேயும் 10 கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளுடைய பாயிண்ட் வந்து லெஃப்ட் டு ரைட் ஹேண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்னம்மா வரும், 5.1 அப்படின்றது தான் ஆன்சர்ஸாக வரும். ஓகேவா? ஸோ தேர்ட் ஒன் பாரு. ஸோ தேர்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, 1 to 5.367. ஓகேவா? ஸோ இன்டு 100. ஓகேவாம்மா? ஸோ இதில் 2 ஜீரோஸ் இருக்குது. அப்போ நான் என்ன மீனிங், 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் ரெடியூஸ் ஆகும். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல இருந்து இங்கே ரெடியூஸ் ஆகும். அப்போ அதனுடைய வேல்யூஸ் என்ன, 1 to 5.36.7. ஓகேவா? ஸோ இதே மாதிரி ரிமைண்டிங் இருக்கிற சம்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஹோம் ஒர்க்ஸ் கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். போடும்போது ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கால் பண்ணி கேளுங்க. ஓகேவா? ஸோ ஃபிஃப்த்து சம் பாருங்கள். ஃபிஃப்த்து சம் தியரிட்டிக்கல் மாடலில் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, குழந்தைகள் விளையாடும் சைக்கிளின் சக்கரம். ஓகேவா? ஸோ மிதிவண்டியின் சக்கரம், குழந்தைகள் விளையாடும் மிதிவண்டியின் சக்கரம் ஒரு சுற்றுக்கு 49.7 சென்டிமீட்டர் அளவை கடக்கும். எனவே 10 முறை சுற்றி வருவதற்கு கடக்கும் தொலைவு என்ன? ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு மிதிவண்டி ஒரு முறை சுற்றி வர்றதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்குது? ஓகேவா? ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? அப்போ ஒரு முறை சுழற்ற எடுக்கும் தொலைவு. ஓகேவா? ஸோ ஒரு டைம் அது லொட்டேஷன் ஆச்சுன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுது அப்படின்னா 49.7 சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு முறைக்கு மட்டும் 49.7 சென்டிமீட்டர். இதுவே 10 முறை அப்படின்றப்போ அது எவ்வளோ தொலைவு வந்து கடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? அப்போ 10 முறை கடக்கும் தொலைவு அப்படின்னா
அப்போது 10 முறை லொட்டேஷன் ஆகுதாம்மா. ஸோ 1 முறை லொட்டேஷனாகவே எவ்வளோ எவ்வளோ கிடக்குது அப்படின்னா 49.7 சென்டிமீட்டர் வந்து என்ன பண்ணிடுது, ஃபினிஷ் பண்ணிடுது. ஓகேவா? அதே 10 முறை அப்படின்றப்ப நம்ம என்ன பண்ணலாம், இன்ட்டு 10,000. ஓகே, ஸோ 1 முறைக்கு 49.7 சென்டிமீட்டர் அப்படின்னா 10 முறைன்னா என்னாகும், 49.7 × 10,000. ஓகேவா? ஸோ அப்போது அதனுடைய தொலைவு, அந்த கடக்கும் தொலைவு தான் நமக்கு க்வெஸ்சனாக கேட்டிருக்காங்க. ஸோ என்ன பண்ணலாம், ரெண்டையும் நார்மல் மல்டிஃபிகேஷன். ஸோ ஆல்ரெடி பாயிண்டில் தான் இருக்குது. ஸோ 10 மல்டிஃபிகேஷன் பண்ணுறப்ப என்ன ஆயிரும், பாயிண்ட் ரெடியூஸ் ஆயிரும். அப்போ என்ன ஆயிரும், 497 சென்டிமீட்டர். ஓகேவா? அப்போ 10 முறை லொட்டேஷன் ஆச்சு அப்படின்னா அது என்னாகும், 497 சென்டிமீட்டர் தொலைவு வந்து என்ன பண்ணும், கடந்து போயிடும். ஓகேவா? ஸோ 6th sum பாருங்கள் என்ன க்வெஸ்சன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு வரைபட தாளின் விலை 1.50 ரூபாய். ராதா ஒரு செருகேடு தயாரிக்க 20 வரைபட தாளை வாங்கினால் அவளுடைய மொத்த தொகை என்ன? ஓகேவா? ஸோ ராதான்ற பர்சன் என்ன பண்ணுறாங்க, சார்ட். ஓகேவாம்மா? ஸோ வரைபட தாள் அப்படின்றது என்னது, சார்ட். அப்போது ஒரு சார்ட்டோட ரேட் என்ன கொடுத்துருக்காங்க, 1.50 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி அவள் எத்தனை சார்ட்ஸ் வாங்குறாள், 20 சார்ட்ஸ் டோட்டலாக வாங்குறான். ஓகேவா? அப்போ அது அவள் எவ்வளோ பே பண்ணியிருப்பாள். ஓகே, ஸோ கடைக்காரங்கிட்ட அவள் எவ்வளோ பே பண்ணியிருப்பா அப்படின்றதான் க்வெஸ்சன். ஓகேவா? அப்போது ஃபஸ்ட் ஒன்று நம்ம என்ன எழுதுவோம், ஒரு வரைபட தாளின் விலை. இப்போ ஒரு வரைபட தாளின் விலை எவ்வளோமா, 1.50. ஓகேவா? ஸோ 1.55 வந்துடும். ஓகேவா? அதே மாதிரி அவள் எத்தனை வாங்குறா, 20. அப்போ 20 வரைபட தாளின் விலை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். எவ்வளாகும், அப்போது 1.50 × 20 மாறிடும். ஓகேவா? ஸோ இதை நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், பாயிண்ட் ரெடியூஸ் பண்ண நம்ம யூஸ் பண்ணுவோம்லமா. ஸோ அந்த ட்ரிக்கே யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இந்த பாயிண்ட் ரெடியூஸ் பண்ண என்ன பண்ணும், 150/100. ஏன் இங்கே 100 போகிறான்னு தெரியுதுங்களா, ஏன்னா இங்கே 2 டிஜிட் தள்ளி நம்ம பாயிண்ட் ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இன்டூ இந்த இடத்துல 20. இப்போ நம்ம மல்டிஃபிகேஷன்ஸ் பண்ணிடலாங்களா. ஸோ 150 × 20 மல்டிஃபிகேஷன் பண்ணும். அப்போ என்ன வரும், 0, 0, 2, 5, 30. ஓகேவா? ஸோ 3000 / 100 வரும். ஓகேவா? ஸோ கீழே டினாமினேட்டரில் 2 0 இருந்தால் என்னாகும், 2 பாயிண்ட் தள்ளி இங்கே புள்ளி வரும். அப்போ எத்தனை ரூபாம்மா, 30 ரூபா. ஓகேவா? அப்போ 20 வரைபட தாளின் விலை எவ்வளவோ, 30 ரூபாய். ஓகேவா? ஸோ லாஸ்ட் சம்மா 7th 1 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம சால்வ் பண்ணுற மெத்தட் தான். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்த சம்மு தான், ஒரு டிஃபிகல்ட்லாம் எதுவும் இல்லை, நார்மல் சம்ஸ் தான். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு சம் பாருங்கள், 3.6 × 0.3. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், பாயிண்ட் ரெடியூஸ் பண்ண டினாமினேட்டரில் 100,000 மல்டிபிகேஷன் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ சேம் ப்ராசஸ் தான், ஒரு டிஜிட் தான் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இந்த டிஜிட் மூவ் பண்ணுறதுக்காக, ரிமூவ் பண்ணுறதுக்காக கீழே 10 ஆள். அப்போ 36/10 வருங்களா? ஸோ இங்கேயும் ஒரே டிஜிட் இருக்குது, அதனால் 3/10 வரும். ஓகேவா? ஸோ ரெண்டு மல்டிபிகேஷன் பண்ணலாம்னா, 6 3 18 8, மீதி 1 3 9 9 1 10. அப்போ 10/108/10 இருக்குன்னா 100 வந்துடும். ஓகேவா? ஸோ ரெண்டு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கும் போது எங்கே வந்துடும், 1.08 வந்துடும். ஓகேவா? ஸோ இதனுடைய ஆன்சர் என்ன, 1.08. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்கள், 52.3 × 0.1. ஓகேவா? ஸோ சேம் ப்ராசஸ் தான், ஃபஸ்ட் நம்ம இந்த பாயிண்ட் ரெடியூஸ் பண்ணோம். பாயிண்ட் ரெடியூஸ் பண்ண என்னம்னா, மேலேயும் கீழேயும் அதாவது பகுதியிலையும் தொகுதி மல்டிபிகேஷன். அப்போ 523/10 × 1/10. ஓகேவா? ஸோ 1 பிறகுனா என்ன வரும், 5 2 3 வந்துடும். கீழே 10 பிறகுனா 100 மாறிடும். ஓகேவா? ஸோ எத்தனை டிஜிட்டல் பாயிண்ட் வரும், கீழே டினாமினேட்டரில் 2 0s இருக்குது. ஆமாவா? அப்போ 2 டிஜிட்டல் பாயிண்ட் வந்தால் எங்கே வரும், 5.23. ஓகேவாம்மா? ஸோ புரியுதுங்களா? ஸோ இதே மாதிரி சம்ஸ் தான், நீங்களும் ஜஸ்ட் ட்ரை பண்ணி காட்டுங்க. ஹோம் ஒர்க்ஸ் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், 0.6 × 0.06. ஓகேவா? ஸோ ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். ஃபஸ்ட்டில் 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுருக்காங்க, செகண்ட் 1 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுருக்கோம், அவ்வளோதான். வேறு எந்த டிஃபிகல்ட்டும் கிடையாது. ஸோ நம்ம நார்மலாக பாருங்கள், 6/10, ஓகேவா, × 6/100. ஏன் 100 போட்டோம், இங்கே 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுருக்கிறதுனால. ஓகேவா? ஸோ இப்போ மல்டிபிகேஷன் பண்ணால், 6 6 36/10 100 பெருக்குன்னா என்னமாக ஆயிரும், 1000 மாறிடும். ஓகேவா? ஸோ 1000 அப்படின்றது 3 0s வரும். அப்போ நம்ம 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். ஸோ ஆல்ரெடி இங்கே இருக்கிறதே 2 டிஜிட் தான் இருக்குது. அப்போ 3 டிஜிட்ன்றப்ப நாமளே
ஜீரோஸ் ஆட் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ பாயிண்ட் இங்கே ஒரு ஜீரோ வந்துடும், ஓகேவா? அப்போ இதனுடைய வேல்யூஸ் என்ன? 0.036, ஓகேவா? ஸோ இதோட நம்ம எக்ஸசைஸ் 1.3 ஓவர் ப்ளஸ் அந்த மேல் சிந்தனை வினாக்கள் வரும் இல்லையாம்மா, ஜஸ்ட் அது 1 மார்க்ஸ் தான். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கொடுத்துருக்குற ஹோம் ஒர்க்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணும், ஓகேவா? ஸோ நான் 2-3 சம்மு தான் ட்ரை பண்ணியிருப்பேன். ஸோ ரிமைண்டிங் இருக்கிறதுலாம் ஹோம் ஒர்க்ஸ், ஓகேவா? ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்கள். தேங்க்யூ.